Assalamualaikum. Hello everyone. Welcome back to my channel, Ayshas Gallery. நீங்க நம்ம சேனல் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானே ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போதான் வீடியோஸ் எல்லாமே இன்ஸ்டன்ட்டா உங்களுக்கு தேடி வரும். ஸோ இன்னைக்கு நீங்க பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஈவினிங் விலாக் மாதிரி. ஈவினிங்ல இருந்து நைட் வரைக்கும் வந்து இன்னைக்கு நான் என்ன பண்றேன் அப்படிங்கிறது தான். ஸோ நான் வந்து ரெடியா இருக்கேன். நான் கிளம்பி பொருட்கெல்லாம் போட்டுட்டு ஸோ நான் எங்க போறேன் அப்படிங்கறது வந்து வீடியோக்குள்ள வந்து பாருங்க, போங்க, போயிட்டு பாருங்க. ஸோ அதே மாதிரி வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். ஸோ இன்னையோட வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ டைம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 4:05 இல்லை 4:06 கரெக்டாக ஆகிடுச்சு. ஸோ ரெடி ஆகிட்டேன். ஸோ எங்கே போகிறேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஈவினிங் விலாக் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. பைக்கில் எங்கே போயிட்டுருக்கேன்? ஸோ இந்த டைம் பார்த்தீங்கன்னா பைக்கு ஓட்டுறது வேற ஒரு ஆள், நான் பின்னாடி போயிட்டுருக்கிறதுனால நான் வீடியோ எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். நிறைய பேர் கேட்குறீங்க பைக்கில் போகும்போது எப்படி வீடியோ எடுக்கிறீங்க, உங்களுக்கு பின்னாடி யார் எடுக்கிறானா? ஸோ பின்னாடி ஒரு ஆளை வச்சு தான் நான் எடுப்பேன். பைக் நான் ஓட்டிட்டு நானே வீடியோ எடுக்க மாட்டேன். வேக வேகமாக வந்து இப்படி நிற்கிறதுக்கு தான் வந்தோமா? டே ஏன் பைக் ஆஃப் பண்ணேன், திரும்ப ஸ்டார்ட் பண்ணாமல் போயிட போகிறா, எல்லோரும் நிற்க போகிறா. ட்ரெயின் பாதி வந்து போயிட்டுருக்கும் போதே அவன்டே ஸ்டார்ட் பண்ணிடு, இது எனக்கு ஒரு ஓரமாக தள்ளிட்டு போயிடுவோம். ஐயோ ஐயோ அஞ்சு ஆஃப் பண்ணிட்டாங்க. வேகமாக வந்தோம் பட் எங்களுக்கு நினப்பு இல்லை 4:30 வந்து ரயில்வே கிராசிங் போடுவாங்கன்னு. இல்லைனா நான் வேறு ரூட் வழியாக போயிருந்திருப்பேன். ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா நாங்கள் வரும் கேட் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதை தாண்டி போக முடியல, நாங்கள் தான் ஃபஸ்ட்டாக நிற்கிறோம் வேறு. ஸோ திருச்சி ட்ரெயின் போகுது. மோஸ்ட்லி நிறைய டைம்ஸ் வந்து இந்த ட்ரெயினில் நாங்கள் ட்ராவல் பண்ணியிருக்கோம் திருச்சிக்கு போகிறதுக்கு. ஸோ ரயில்வே கிராசிங்லாம் முடிச்சுட்டு இப்போ டுவர்ட்ஸ் நான் நிரவி போயிட்டுருக்கேன். ஸோ நிரவிக்கு உங்களை எல்லாரையும் நான் எதுக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ பாருங்கள். நான் வந்து ஒரு ப்ரொமோஷனுக்காக வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு நிறைய வந்திருக்கேன். ஸோ இவங்க வந்து இவங்களோட பிராண்ட் டைட்டில் பார்த்திங்கன்னா வந்து நியூ லான்ச். ஸோ நியூ லான்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரீட்டெயில் அண்ட் ஹோல்சேல் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வீடு. ஸோ வீட்லேயே பார்த்திங்கன்னா ஸ்டாக் எடுத்து அவங்க சேல் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு வந்து வீடு தெரியணுங்கிறதுக்காக தான் நான் வீடியோ எடுத்திருக்கேன். ஸோ இது நிறவியில் இருக்குது. நான் வந்து என்னை கூப்பிட்டு வீட்டில் வந்து வீடியோ எடுங்க, ஸ்டாக்ஸ் பாருங்கன்னு சொல்லும் போது நான் இவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. சரி வச்சுருப்பாங்க போய் பார்ப்போம் அப்படின்னு தான் போனேன். பட் நான் நிஜமாகவே ஸ்டண்ட். ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக வந்து சாரீஸாக இருக்கட்டும். ஸோ டோட்டலி இது பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஒரு பிரைட்ஸ்க்கு வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஒரு பிரைட்ஸ்க்கு என்னென்ன தேவை, என்னென்ன வந்து ட்ரெஸ் தேவை, என்ன தேவையோ எல்லாமே வந்து இங்கே வந்தால் கம்ப்ளீட் ஆகும். ஸோ அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா பார்த்து பார்த்து கலெக்ஷன்ஸ் வந்து அவங்க எடுத்து வச்சுருக்காங்க. ஸோ இவங்க வந்து ஹோல்சேலாகவும் பண்ணுறாங்க, ரீட்டெயிலாகவும் பண்ணுறாங்க. உங்களுக்கு வந்து ஹோல்சேலாக வந்து ஒரு 10-15 புடவை வேணும், ஒரே மாதிரி வேணும்னா கூட இவங்க வந்து உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறாங்க. உங்களோட ஃபேமிலி ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அதுக்கு வந்து நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக எல்லோரும் ஒரே மாதிரி சாரீஸ் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட இவங்கக்கிட்ட வந்து ஹோல்சேலாக பார்த்திங்கன்னா டீலர் இருக்காங்க, அவங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணி அதே மாதிரி கொடுக்குறாங்க. அண்ட் ரீட்டெயிலாகவும் நீங்கள் வந்து ஒரு ஒரு சாரீயாக இருந்தாலும் வாங்கலாம்.
அண்ட் ப்ரைடல் கலெக்ஷன்ஸ் வந்து டீலர்ஷிப் இவங்க வச்சுருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா நிறைய நிறைய ப்ரைடல் கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறாங்க. அண்டு நான் பார்த்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து அவங்க வச்சுருக்க சாரீஸ்லாமே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ ரொம்ப ஹெவி ஒர்க் சாரீஸும் வச்சுருக்காங்க, நார்மலான ஒர்க் சாரீஸ், நாவல் சாரீஸ், அப்புறம் ஹிஜாப்ஸ், அபாயாஸ், அப்புறம் வேறு என்னென்ன இருக்குது, ஸோ எல்லாமே இருக்குது. ஹேண்ட்பேக்ஸ் குரூப்ஸே பார்த்திங்கன்னா 7-8 குரூப் வச்சுருக்காங்க. ஸோ ப்ரைட்ஸ்க்கு தேவையானது வந்து 90% வந்து நீங்கள் இங்கேயே வந்து வாங்கிக்கலாம். நீங்கள் வந்து ஒரு ப்ரைடலுக்கு வந்து நீங்கள் வந்து ஊரை தாண்டி போகணும், மீன்ஸ் வந்து சென்னை போகணும், இல்லைனா வந்து பெங்களூர் அங்கங்கே போகணுங்கிற அவசியமே கிடையாது என்ன கேட்டால். ஸோ அங்கெல்லாம் விட சூப்பராக ரேட்டும் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. நான் இது எவ்வளோன்னு கேட்குறேன், எனக்கு வந்து அவங்க ரொம்ப ரொம்ப கம்மியான ரேட் தான் சொல்கிறாங்க. நான் நினச்சி கூட பார்க்கல இவ்வளோ ரேட் கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ குவாலிட்டி வைஸும் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கு, அண்ட் ரொம்பவே நீட்டாக ஆர்கனைஸ்டாக வச்சுருக்காங்க அந்த ஹாலை. ஸோ நீங்கள் போனீங்க அப்படின்னா அழகாக பொறுமையாக உட்காந்து ஒன்று ஒன்றா நீங்கள் பார்க்கலாம். ஸோ எல்லாமே உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான டிசைன்ஸ்லும் இருக்குது. ப்ரைட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஜுவல்ஸும் வச்சுருக்காங்க. ஸோ ஆன்டிக், ஏடி, அப்புறம் வந்து கவரிங் செட்ஸ் அந்த மாதிரி வந்து நிறையா வந்து சாக்கர்ஸ் அந்த மாதிரி நிறையா இருந்தது இவங்கக்கிட்ட. ப்ரைடல் லெஹெங்காஸ் இருக்குது, அப்புறம் வந்து ஸ்டிச் பண்ணதும் இருக்குது, செமி ஸ்டிச்சும் இருக்குது. ஈவன் சுடிதாஸ்லேயும் பார்த்தீங்கன்னா வந்து செமி ஸ்டிச்சு சுடிதாஸ் வச்சுருக்காங்க, ஸ்டிச்சும் வச்சுருக்காங்க. ஸோ அங்கே ஹேங்கிங்கில் இருக்கிறது எல்லாமே ஸ்டிச்சு இருந்துச்சு. ஸோ வந்து நீங்கள் இந்த குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு டெய்லி டெய்லி அவங்கக்கிட்ட வர ஸ்டாக்ஸ் எல்லாத்தையும் இந்த குரூப்பில் அப்டேட் பண்ணுவாங்க. அதுலேருந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா அவங்க கூரியரும் பண்ணுறாங்க. ஸோ ஆல்ரெடி நான் போகும்போதே பார்த்தீங்கன்னா நிறையா கூரியருக்காக வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க சென்ட் பண்ணுறதுக்கு. அண்ட் அவங்கக்கிட்ட பனாரசி சில்க் சாரீஸும் இருக்குது. அண்டு இது வந்து ரொம்ப ரேட் கம்மியாக சொன்னாங்க. அண்ட் ப்ளஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வாரண்ட்டி இருக்குன்னாங்க. 5 இயர்ஸாக 10 இயர்ஸாக என்னமோ சொன்னாங்க, எனக்கு நினப்பு இல்லை. ஸோ வாரண்ட்டியோடு நமக்கு வந்து சாரீஸ்லாம் வரதுலாம் வந்து பெரிய விஷயம். அண்ட் பனாரசி சாரீஸ்லாம் சூப்பராக இருந்தது அவங்கக்கிட்ட. ஸோ இந்த மாதிரி ஹெவி ஒர்க் சுடிதாஸ், ப்ரைடல் சுடிதாஸ், ப்ரைடல் கவுன்ஸ், ப்ரைடல் லெஹெங்காஸ் எல்லாமே இருக்குது. ஸோ உங்களுக்கு நீங்கள் வாங்குறீங்களோ இல்லையோ போய் பார்த்தாலே உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா வாங்காமல் வரவே மாட்டிங்க. ரேட்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப கம்மியாக, இங்கே இருக்க சுடிதாஸ்லாம் பார்த்தீங்கன்னா 1500 2000 கிட்ட அந்த மாதிரி தான் ரேஞ்சில் இருந்துச்சு. சாரியும் பார்த்தீங்கன்னா 1500 2000 அவ்வளோ ஹெவி ஒர்க் சாரீஸும் வச்சுருக்காங்க. அண்ட் நான் போயிட்டு நிஜமாகவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அவங்க வந்து அவங்க நம்ம கூட வந்து இன்ட்ராக்ட் பண்ணுறதும் பார்த்திங்கன்னா ரொம்ப கைண்டாக, ரொம்பவே அழகாக இன்ட்ராக்ட் பண்ணுறாங்க, நல்லாயிருக்கு. ஸோ இந்த மாதிரி சாரீஸ்லாம் பார்த்திங்கன்னா 1200-300 சொல்லும் போது நம்பவே முடியல. அவ்வளோ பெரிய ஏசி ஷாப் வச்சுக்கிட்டு அவங்க அதுக்கும் சேர்த்து வந்து ஒரு அமௌண்ட் நம்மக்கிட்ட வாங்குறாங்க. பட் இங்கே பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, காமாக போயிட்டு உட்காந்துட்டு அழகாக சாரீஸ் பார்த்துட்டு ரொம்ப ரேட்டும் கம்மியாகவும் இருக்குது. ஸோ நம்மளுக்காக பார்த்திங்கன்னா ஒரு 4-5 சாரீஸ் ஓப்பன் பண்ணி காமிச்சிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் தான் சின்ன சின்ன கிளிப்பிங்ஸ் உங்ககிட்ட நான் காமிக்க போகிறேன். அண்ட் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ஹெவி ஸ்டோன் ஒர்க் சாரீஸ். ஸோ ஸ்டோன் ஒர்க் சாரீஸ்னாலே பார்த்திங்கன்னா வந்து ரேட் 2000-3000 அப்படி தான் இருக்கும். பட் இவங்க கிட்டே வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக நிறவியில் வந்து நீங்கள் விசிட் பண்ணுங்கள். நேரில் விசிட் பண்ணாலும் சரி, அப்படி இல்லை ஆனாலும் எங்களுக்கு இந்த சாரீஸ்லாம் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து இவங்க குரூப்ஸோட லிங்க்கெல்லாம் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா அவங்க டெய்லி பார்த்திங்கன்னா அவங்ககிட்ட புதுசாக நிறைய ஸ்டாக்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. அதை வந்து அவங்க வீடியோ எடுத்து ஃபோட்டோஸ் எடுத்து அந்த குரூப்பில் அப்டேட் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. ஸோ அப்படி அப்டேட் பண்ணும்போது நீங்கள் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு இது அப்படின்னாக்கா நீங்கள் ரேட்டை கேட்டுட்டு நீங்கள் உங்கள் அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா அவங்க கூரியர் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ வந்து நீங்கள் நேரில் கூட வந்து அலையணுங்கிற அவசியமே கிடையாது. ஸோ ஜென்ஸுக்கும் குரூப்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ ஜென்ஸ் ஷர்ட்ஸ் அந்த மாதிரி வேணும்னா கூட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த கோல்டு சாரி பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்துச்சு. ஸோ எனக்கு வந்து எனக்கு மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இந்த கோல்டு கலர்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப க்ரேஸி. எனக்கு இந்த சாரியை பார்த்தோன்னே பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருந்துச்சு. அழகாக வந்து சீக்வன்ஸ் அந்த ஒர்க் பார்த்திங்கன்னா ஒரு மிரர் ஒர்க் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து அந்த சம்கி ஸ்டோன் ஒர்க்ஸ்லாம் கொடுத்துருக்கிறதுனால வந்து செம்ம ரிச்சாக கிராண்டாக இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு பிரைடு இந்த சாரியெலாம் உடுத்தி ஒரு நல்ல செட்டு போட்டு அப்புறம் நல்லா மேக்கப் பண்ணிட்டாங்க அப்படின்னா வேறு லெவலில் இருப்பாங்க இந்த சாரியில். ஸோ ஒரு கோல்டு கலர் சாரினாலே வந்து எல்லா ஃபங்க்ஷனுக்கும் சூப்பராக இருக்கும். ஸோ அந்த மாதிரி சூப்பரான ஒரு கோல்டு கலர் சாரீ இது. ஸோ இது மாதிரி நிறையா கலெக்ஷன்ஸ் அவங்கக்கிட்ட இருக்குது. ஸோ அவங்களோட யூடியூப்பும் பார்த்திங்கன்னா அவங்க யூடியூப் பேஜ் ஒன்று வச்சுருக்காங்க. ஸோ சாரீஸ்லாம் வந்து உங்களுக்கு மாடல்ஸ் இந்த மாதிரி வீடியோஸ் காமிக்கிறதுக்கு அதோட லிங்க்கும் பார்த்திங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அண்ட் இந்த வீட்டில் போய் நாங்கள் நேரில் பார்த்துக்குறோம் அப்படின்னா கூட நான் வீட்டோட அட்ரஸும் பார்த்திங்கன்னா கொடுக்குறேன். ஸோ அந்த லேண்ட்மார்க் பார்த்துட்டு நீங்கள் போகலாம். அண்ட் லெஹெங்காஸ் பார்த்திங்கன்னா வந்து
நிறைய மாடல்ஸ் வச்சுருக்காங்க, ஸ்டிச்சர் வச்சுருக்காங்க, செமி ஸ்டிச்சர் வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து ஆல்ரெடி ஸ்டிச் பண்ணது, நம்ம வேணால் ஆல்டர் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா. ஸோ அதோட ஸ்கார்ஃப் இது, ஷால் இது. ஸோ பிரைடல் ஹிஜாப்ஸ் வச்சுருக்காங்க, பிரைடல் அபாயாஸ் வச்சுருக்காங்க, எல்லாமே வச்சுருக்காங்க. இங்கே போனீங்கன்னா நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஒரு மேரேஜுக்கு எடுத்துடலாம். இல்லை ரஃப் யூஸ்க்கு உங்களுக்கு வந்து நிறையா நார்மல் சாரீஸும் வச்சுருக்காங்க, அப்புறம் வந்து நாவல் சாரீஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி சாரீஸ் இருக்குது, லைட் ஒர்க் சாரீஸும் வச்சுருக்காங்க. ஸோ கண்டிப்பாக போயிட்டு செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். எக்கச்சக்க கலெக்ஷன்ஸும் இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா எது எடுக்கிறதுனே தெரியாத மாதிரி வந்து கன்ஃபியூஷனாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக லிங்க்கில் வந்து சாரி டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பார்த்துட்டு நியூ லான்ச் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நிறைய 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 ஷாப்பிங் பண்ணுங்கள். இன்றைக்கி ஈவினிங் பார்த்திங்கன்னா எனக்கு இங்கே தான் வந்து அந்த ப்ரோக்ராம் இருந்துச்சு. ஸோ நானும் என் பிரதரும் போயிட்டு இப்போ ரிட்டர்ன் வந்து போயிட்டுருக்கேன். 4 மணிக்கு கிளம்பி நான் இங்கே வந்தது இல்லையா, ஸோ இப்போ டைம் பார்த்திங்கன்னா 6 கிட்டே ஆயிடுச்சு. ஓஎன்ஜிசி காரைக்கால் ஓஎன்ஜிசியை தாண்டி போயிட்டுருக்கேன். ஸோ ரொம்ப பசிச்சுது, ஏன்னா நான் வந்து காஃபி டீ எதுவும் குடிக்கல. மதியானம் கிளம்பி போனதுனால சரி பீச்சை தாண்டி தான் வீட்டுக்கு போகணும். ஸோ அந்த பீச்சோட கார்னர்லேயே பார்த்திங்கன்னா அக்கா கடையில் வந்து மிளகாய் பஜ்ஜி, அப்புறம் பஜ்ஜி எனக்கு ரொம்ப பிடிக்கும். இங்கே எங்கேயுமே நான் பஜ்ஜி சாப்பிட மாட்டேன் இந்த ஷாப்பை தவிர்த்து. நல்லாயிருக்கும், 2 சட்னி வச்சு கொடுப்பாங்க, புதினா சட்னி வச்சு கொடுப்பாங்க, அப்புறம் வந்து தக்காளி சட்னி வச்சு கொடுப்பாங்க. ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும், அதுவும் சூடாக போட்டுட்டு இருந்தாங்களா. ஸோ அதனால் அப்படியே பைக்கை ஸ்டாப் பண்ணிவிட்டு சரி ஆளுக்கு 2 பஜ்ஜி சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கெஞ்சி வெயிட் பண்ணி வச்சு சாப்பிட்டுட்ருக்கேன். ஸோ நான் வந்து ஒரு முட்டை பஜ்ஜி வாங்கினேன், 2 மிளகாய் பஜ்ஜி வாங்கினேன், அப்புறம் அதுக்கு வந்து தக்காளி சட்னி கொடுத்துருக்காங்க, புதினா சட்னி கொடுத்துருக்காங்க. ஸோ கொஞ்சம் நேரம் வந்து வெயிட் பண்ணி சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அவசரப்பட்டு பார்த்தீங்கன்னா 3 பஜ்ஜி அதில் வச்சுருந்தாங்க, பட் என்னால் 2 தான் சாப்பிட முடிஞ்சிச்சு. ஸோ கொஞ்சம் பார்சலும் வாங்கிட்டு சரி வீட்டில் போயிட்டு கொடுக்கலாம், ஏன்னா நானும் என் தம்பி மட்டும் சாப்பிட்டோம், அதனால் வந்து வீட்லேயும் வாங்கிட்டு போய் கொடுக்கலான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டுருக்கேன். 6:30 மேலேயும் ஆயிடுச்சு. ஸோ டைம் எப்படி தான் இவ்வளோ வேகமாக போகுது அப்படின்னே தெரியல. ஸோ ரொம்ப வேகமாக போயிட்டுருக்கு. ஸோ என் இசானை பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா வீட்டில் விட்டுட்டு போயிருந்தேன். ஸோ அவரை கூட்டிக்கிட்டு இப்போ என் வீட்டுக்கு வந்தாச்சு. வந்தோடனே பார்த்தீங்கன்னா நாங்கள் தான் வெளில போயிட்டு வந்தோம், என் வீட்டில் தான் இருந்தோம், ஆனால் வந்து சாரை செம்ம டயர்டாகிட்டார் போல். வந்து ஒரு 10 நிமிஷம் ஃபோன் பார்த்துக்கிட்டே பார்த்தீங்கன்னா அப்படியே தூங்கிட்டான். இந்த டைம்லலாம் சார் தூங்கவே மாட்டார், என்னமோ அதிசயமாக இன்றைக்கி தூங்கிட்டான். டைம் பார்த்தீங்கன்னா 7:30 தான் ஆகுது. ஸோ இந்த பூனை தூங்குற மாதிரி இன்னொரு பூனை தூங்கிட்டுருக்கு. ஸோ எங்கள் அம்மா வீட்டில் தம்பிங்கிற இசானை கூப்பிட்றதுக்கு போகும்போது பார்த்திங்கன்னா இவங்க வந்து நல்லா ஹாயாக சேரில் படுத்து எவ்வளோ க்யூட்டாக கையை வச்சுட்டு தூங்கிட்டுருக்கு பாருங்கள். ஸோ அதை பார்த்தோன்னே எனக்கு ஆசையாக இருந்துச்சு, அதனால் வந்து சின்னதாக ஒரு கிளிப்பிங் எடுத்திருந்தேன். இசான் தூங்கிட்டு இருக்கும் போதே வந்து டின்னர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டின்னருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ வந்து இட்லி தோசைன்னு சாப்பிட்றதுக்கு கடுப்பாக இருக்குது, சப்பாத்தி செய்யணுன்னா அதுக்கு வந்து ஒரு சைடிஷ் கிரேவி செய்யணுமேனு அலிப்பாகவும் இருக்குது. கொஞ்ச நாளாவே பார்த்திங்கன்னா உடம்பும் சரியாகவே இல்லை, ரொம்ப ஒரு மாதிரி டயர்டாகவே ஃபீல் பண்ணுறேன், ரொம்ப அடிக்கடி வந்து தலைவலி அப்புறம் புரடி வலியாக இருக்கிறதுனால வந்து சரி சிம்பிளாக ஆலூ பரோட்டா செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 உருளைக்கிழங்கு நான் வேக வச்சுட்டு இந்த மாதிரி வந்து துருவிக்கிறேன். ஸோ இப்படி துருவும் போது தான் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு ஈவனாக ஆலு பரோட்டா வரும். நீங்கள் கையால் மசிக்கும் போது பார்த்திங்கன்னா ஒன்று அங்கங்கே பெருசு பெருசாக ரவுண்ட் ரவுண்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி கிரேட் பண்ணிக்கிட்டிங்க அப்படின்னா வசதியாக இருக்கும். ஸோ அதில் வந்து நான் புட்டீஸாக நறுக்குனேன், வெங்காயம் மல்லிக்கீரை சேர்த்துருக்கேன், உப்பு சேர்த்துருக்கேன், சாட் மசாலா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், ஒரு அதை விட கம்மியாக வந்து கரம் மசாலா அது மட்டும் சேர்த்துட்டு சாட் மசாலா போட்டுட்டேன் இல்லையா, போட்டதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சப்பாத்தி மாவும் அதில் போட்டு நான் நல்லா பிசைஞ்சிக்கிறேன். என்னத்துக்கு இதில் சப்பாத்தி மாவு போடுறேன் அப்படின்னு கேட்பீங்க. ஸோ சப்பாத்தி மாவு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நல்லா பைண்ட் ஆகிறதுக்கு. ஸோ அந்த மசாலாஸ் எல்லாமே ஒன்றா பைண்ட் ஆகணுங்கிறதுக்காக தான் வந்து சப்பாத்தி மாவு வந்து 1 ஸ்பூன் சேர்த்து பாருங்கள், நல்லாயிருக்கும். ஸோ இதெல்லாம் செஞ்சு ரெடியாக வச்சுட்டேன். இதுக்கு வந்து தொட்டு சாப்பிட்றதுக்கு ஆல்ரெடி ஸ்டஃபிங் உள்ளே இருக்குது, பட் ஸ்டில் வந்து எனக்கு வெங்காய சட்னி தொட்டு சாப்பிட்ணும் போல் இருந்தது. ஏன்னா சப்பாத்திக்கும் வெங்காய சட்னிக்கும் வேறு லெவலில் இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சமாக வந்து வெங்காய சட்னி பண்ணியிருந்தேன், ஆனியன் ராய்த்தா பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து நார்மலாக சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி சப்பாத்தி மாவு பிசைஞ்சிட்டு அந்த கச்சோரிக்கு வந்து நம்ம வந்து சின்னதாக ரவுண்ட் பண்ணுவோம் இல்லையா.
ஸோ அந்த மாதிரி ரவுண்ட் பண்ணிவிட்டு லைட்டாக மேலே வந்து கீ சேர்த்துக்கிறேன். ஸோ அப்போ தான் வந்து சப்பாத்திகளாக பஃப்னு நல்லா சாஃப்டாக வரும். ஸோ கீ சேர்த்துட்டு உள்ளே வந்து நம்ம வச்சுருக்க ஸ்டஃபிங்கை வச்சுட்டு நல்லா ரோல் பண்ணிட வேண்டியது தான். அப்புறம் லைட்டாக மைதா டஸ்ட் பண்ணிவிட்டு நான் வளர்க்க போகிறேன். ஸோ வளர்க்கும் போது கண்டிப்பாக வந்து அந்த ஸ்டஃபிங்லாம் கொஞ்சம் வெளியில் வரும் சான்சஸ்லாம் இல்லை, கண்டிப்பாக வெளில வந்தே தான் ஆகும். ஏன்னா நம்ம வந்து ப்ரெஷர் கொடுத்து பண்ணுறதுனால. அதனால் நீங்கள் ரொம்ப அழுத்தி பண்ணாமல் நார்மலாக பண்ணுங்கள். அண்ட் ரொம்ப மெல்லிஸாக பண்ணாலும் ஆலு பராத்தா நல்லா இருக்காது, ஒரு கொஞ்சம் மொத்தமாக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பண்ணிவிட்டு பொரிச்சு எடுக்க போகிறேன். ஸோ பர்சனலி எனக்கு வந்து ஆலு பராட்டாலாம் ரொம்ப பிடிக்கும். அதுக்கு வந்து பாலக் பன்னீர் வச்சு சாப்பிட்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் இங்கே வந்து நான் எங்கள் பாட்டியாக மட்டும்தான் இன்றைக்கி இதை சாப்பிட போகிறோம். இசு கூட பார்த்திங்கன்னா இதை சாப்பிட மாட்டோம், அவனுக்கு நான் தனியாக சப்பாத்தி செய்யணும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ஒரு மூடே இருக்க மாட்டேங்குது. ஒரு நாலஞ்சு பேர் இருக்காங்க அப்படின்னா வந்து செய்கிறதுக்கும் ஆசையாக இருக்கும், எல்லோரும் சாப்பிடுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ரெண்டே ரெண்டு பேர் தான் இருக்கும் போது பார்த்திங்கன்னா சமைக்கிறதுக்கே அலிப்பாக இருக்குது. ரெண்டு பேர் தானே இருக்கும், பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி வந்து ஒரு கிரேவி செய்கிறதுக்கு அலிப்பு பட்டுட்டு தான் பார்த்திங்கன்னா நான் வந்து ஆலு பரோட்டாவே செஞ்சேன். ஸோ ஆளுக்கு ஒன்று ஒன்று சாப்பிட்டதே வயிறு ஃபுல்லாக ஆகிடுச்சு. ஸோ இசானுக்கு பிளெயின் சப்பாத்தி மாதிரி போட்டுட்டு கீ போட்டு கொடுத்து அவனுக்கும் சாப்பாடு தீர்த்தி விட்டாச்சு. ஸோ அவ்வளோதான் என்னோடய ஈவினிங் டு நைட் வந்து எப்படி போச்சு அப்படிங்கிறத வந்து நான் அவங்கக்கிட்ட காமிச்சிருக்கேன். ஸோ கண்டிப்பாக நிறைய பேர் ஏன் வீடியோ போடலன்னு ரெண்டு நாள் தான் ஆச்சு அதுக்குள்ளே கேட்க ஆரம்பிச்சிட்டிங்க. ஸோ கண்டிப்பாக வந்து நெக்ஸ்ட் வீடியோ பாருங்கள், பிடிக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வந்து என்னோடய வீடியோஸ் வந்து லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட கமெண்ட்ஸை வந்து ஷேர் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பாருங்கள். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் வந்து கொஞ்சம் என்கரேஜாக இருக்கும் இல்லையா, அதே மாதிரி வந்து லைக் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அவ்வளோதான், நல்லா சுட சுட வந்து ஆலு பரோட்டாக்கு வந்து வெங்காய சட்னி தொட்டு அன்றைக்கி டின்னர் முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான் இந்த விலாகும் இதோட முடியுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல் ஐஷஸ் கேலரி.